வணக்கம் மக்களே, இது அம்மாவின் சிம்பிள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை துவையல் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல வாங்க பிரண்டை பறிச்சுட்டு வந்துடலாம். பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து காட்டு பகுதிகளெலாம் இருக்கும், கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னாக்கா வயல்வெளிகளையும் இருக்கும். பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா அதோடய கொழுந்து பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து பறிச்சுட்டு வந்து பயன்படுத்த முடியும். முத்தி போன தண்டை வந்து சமைக்க முடியாது, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாராயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுந்து பகுதியை மட்டும் நம்ம வந்து கிள்ளி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய கொழுந்து பகுதி. இதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்த முடியும், முத்தி போன தண்டை வந்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து இதில் உள்ள அந்த இலைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளிம்பு பகுதியில் உள்ள நரம்புகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கட் பண்ணி எடுத்துடணும். நரம்போடு சேர்த்து அரைச்சோன்னா வந்து அதாவது அரைக்க வராது, அப்படியே வந்து நார் நாராக இருக்கும். அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து அந்த உள்ளே உள்ள அந்த பிஞ்சான தண்டு பகுதியை மட்டும் வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், மீதி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்டு பகுதி மட்டும் போதும், இலைகளை வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம பார்க்குறது மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதோடய தண்டு பகுதி வந்து இந்த இப்போ நம்ம பார்க்குறது மாதிரி தான் இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் புளி எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு புளி போதுமானது. புளி சேர்க்கலை அப்படின்னா வந்து அதோடய அந்த அரிப்பு தன்மை வந்து போகாது, அதனால் புளி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். பிரண்டை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நாக்கில் பட்டதுன்னா அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ புளி சேர்த்தோம் அப்படின்னா வந்து அரிக்காது, அதுக்காக தான் வந்து புளி சேர்க்குறோம். இது கூட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய தக்காளி வந்து முழுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் வந்து உங்கள் விருப்பம் போல் காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் வேண்டாம், அந்த டேஸ்ட்டாக இருக்காது. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாயை வந்து அதில் போட்டுருங்க. ஸோ மிளகாய் வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் அது கூட வந்து சேர்த்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துவையல் வந்து டேஸ்ட் இருக்கும். அதாவது சரியாக வதங்கலை அல்லது பச்சை வாசனை இருக்குது அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து துவையல் வந்து நல்லா இருக்காது. அது கூட வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த பிரண்ட துவையல் வந்து நரம்பு சம்மந்தமான நோய் உள்ளவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல அரிப்பு தரிப்பு உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, அதை வந்து க்யூர் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூல நோய் உள்ளவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்ட துவையல் வந்து நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம், ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆனால் பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்டி சைடு வந்து ஜாஸ்தி வந்து கிடைக்காது, அதாவது ஒரு சில டைமில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறப்ப வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து வெங்காயம் வந்து ஒரு உரளவு நல்லா வதங்கிருச்சு, அது கூட நம்ம பூண்டும் சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரண்டையை வந்து அது கூட வந்து சேர்த்துருங்க. சேர்த்து வந்து நல்லா வந்து வதங்க விடணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும், இல்லைன்னா வந்து டேஸ்ட் இருக்காது சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து அதை கூட சேர்த்துருங்க. மறக்காமல் வந்து நம்ம வச்சுருக்க அந்த புளி ஒரு துண்டு எடுத்து வச்சுருந்தாலே அதையும் அதை கூட சேர்த்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, இது மட்டுமே போதுமானது. இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த துவையல் வந்து பார்த்திங்கன்னாக்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெடியாயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி இந்த மாதிரி இதுக்கு சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பத்தை பொறுத்தது. ஸோ துவையல் அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச இந்த மாதிரி அம்மிக்கல் இருந்ததுன்னா அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அம்மிக்கல் வசதி இல்லாதவங்க என்ன செய்கிறீங்கனாக்கா வந்து இந்த ஹீட்டு மாறுற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைங்க. ஹீட்டோடு அரைச்சிங்க அப்படின்னா வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான
கிராமத்து சமையலில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.